வணக்கம் நண்பர்களே, உங்களை என்னுடைய வீடியோவுக்கு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு நான் வந்து மோகன் தாள்னு சொல்லி அந்த இந்தியன் ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஸோ இது வந்து 1.5 கப்பு கடலைமா, சரியா? அடுத்தது இது வந்து 1/2 கப்பு வடித்த நல்ல சுத்தமான நெய். ஸோ இது 1/2 கப். இது வந்து மேலே செய்தாப்புற கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு 4-5 மேஜை கரண்டி பாதாம் நட்ஸு, ஸோ ஆல்மண்ட் நட்ஸ். இது வந்து பிஸ்டாச்சியாஸ், இதுவும் 3-4 மேஜை கரண்டி பிஸ்தா நட்ஸு. ஸோ அதை வந்து இப்படி க்ரஷ் பண்ணி வச்சுக்கிறேன், சரியா? அடுத்தது இது வந்து கண்டஸ்டன்ஸ் மில்க். ஸோ இது வந்து ஒரு 1 கப்பு. அடுத்தது இது வந்து பசுப்பால். ஸோ பசுப்பால் வந்து 3 மேஜை கரண்டி. இதை சூடாக்கி ஆற வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பசுப்பாலை இதுக்குள்ள விட்டு நாங்கள் வந்து இந்த க்ரம்பிள் ஆக்க வேணும் இந்த மாவை, சரியா? கையால் எங்கள் புட்டு மா கையால் இப்படி க்ரம்பிள் ஆக்குவீங்க, ஸோ அதை மாதிரி க்ரம்பிள் ஆக்க வேணும் நாங்கள், சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இப்படி க்ரம்பிளாக வர வேணும். ஸோ வடிவாக க்ரம்பிள் பண்ணி போட்டு நான் உங்களை காட்டுறேன், சரியா? ஸோ இங்கே பாருங்க, இப்படி க்ரம்பிள் பண்ணி வைங்கோ. இப்போ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் முதல் நீங்கள் ஒரு பேன் ஒன்று எடுத்து நெய்யை விட்டு இதை க்ரீஸ் பண்ணி வைங்க. ஏண்டா இதில் தான் நாங்கள் கொட்ட போகிறோம், சரியா? ஸோ இப்போ இதில் சட்டி சூடாக இருக்குது, மீடியம் ஃப்ளேமில் விடுங்கோ. இப்போ இதில் வந்து இந்த நெய்யை விடும், நன்ஸ்டிக் சட்டி தான் யூஸ் பண்ணுங்கோ, சொட்டாமல் இருக்கும். இதை விட்டுட்டு இப்போ இந்த கடலை மாவை இதுக்குள்ள விட்டுங்கோ, சரியா? மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கும், சரியா? அந்த கலர் மாறும் வரையும் இதை ஃப்ரை பண்ண வேணும் நீங்கள். கலர் மாறும் மாறி வரும், நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி கொண்டே இருக்க வேணும். ஓகே, இந்த எண்ணெயில், இந்த நெய் சாரி நெய்யில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கும் இந்த கலர் மாறும் வரையும். ஓகே, காட்டுறேன் இது கலர் மாறினா. நண்பர்கள் எங்கே பாருங்கோ, கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. 10 நிமிஷம் வரையும் நான் கிண்டி கொண்டே இருந்தேன், நான் ஃப்ரை பண்ணி கொண்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ் மில்க்க விடுவோம், சரியா? விட்டு இந்த கண்டஸ்டன்ஸ் மில்க்கும் இந்த கடலை மாவும் திக்காகும் வர நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும், சரியா? ஸோ அடுப்பு இப்போ குறைச்சி விட்டுருக்கேன், எல்லா பேர்ன் ஆகக்கூடாதுண்டு. ஸோ இது திக்காக வர வேணும். உங்களுக்கு பார்க்க தெரியுது திக்காகி கொண்டு வருது. நீங்கள் இதுக்கு சிலிக்கோன், இது வந்து சிலிக்கோன் ஸ்பேச்சில், சிலிக்கோன் ஸ்பேச்சில் இல்லாட்டி மரப்பலகையில் செய்த ஸ்பூன் இருக்குது தானே, ஸோ அது யூஸ் பண்ணுங்கோ. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கோ. அடுத்தது தயவு செய்து நன்ஸ்டிக் சட்டியில் தான் இதை குக் பண்ணுங்கோ, சரியா? ஸோ இப்போ இது இதாகிட்டது. இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் டப்பண்ட. ஓகே, ஸோ இப்போ பாருங்கோ, இது வந்து இந்த மடிஞ்சு நல்ல வழியாக வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதுக்குள்ளே வந்து குட்ட போகிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கவாங்க. வந்து கிரீஸ் ஆகி தான் இருக்குது. இப்படி இந்த பேன் இல்லாட்டி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்து
பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணுங்கோ, அதுவும் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கண்டெய்னர் மச் பெட்டர். ஸோ எனக்கு இவ்வளோ போதும். அகலம் ஃப்ளாட் ஆக்கியதை கொஞ்சம் குக்கான தண்ணியாக விடுறேன், விட்டுட்டு இப்போ இந்த நட்ஸ் இருக்கு தானே, இந்த நட்ஸை வந்து தூவி விடுங்க சரியா. இந்த பாதாம் நட்ஸு, அடுத்தது பிஸ்காச் வாஸ். ஓகே, ஸோ இது வெரி சிம்பிள் இது செய்கிறது. ஓகே, ஸோ தயவுசெய்து நன்ஸ்டிக் பேனில் தான் நீங்கள் செய்யுங்கோ, உங்களுக்கு நன்ஸ்டிக் பேன் இல்லாட்டி கடையில் வேண்டுங்கோ. ஓகே, தூவிட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ நல்லா அமர வேணும், அப்படி அமர்த்தி விடுங்கோ. அமர்த்தி போட்டு இது கூல் டவுன் ஆகின பிறகு நான் உங்களுக்கு வட்டி காட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஸோ இதை கூல் டவுன் ஆகி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 minutes வச்சேன் நான். ஸோ இப்போ நான் இதை வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக தான் வெட்டுங்க சரியா. நான் உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறேன்னா என்ன இது மூவ் பண்ணி கொண்டிருக்குது இந்த ஃபேன். ஸோ இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் ஸ்கொயர் ஷேப்பாக வெட்டி இருக்கிறேன். ஸோ இதில் மிச்சம் இருக்குது, இப்போ நான் ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ குட், டெலிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் மில்க் வந்து 1 cup காணாட்டி நீங்கள் 1.5 cup என்றாலும் போடலாம். லைக் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டு வந்து இனிப்புத்தன்மை குறைவாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கண்டஸ்டன்ஸ் மில்கை வந்து 1.5 cup நீங்கள் போடலாம். ஸோ இதை உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட பேர் வந்து மோகன் தால். ஸோ இந்தியன் ஃபுட் இது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, பை பாய்.